சித்தார்த்த பூமி சீரியல் பிப்ரவரி 20ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சித்தார்த்துக்கும் பூமிக்கும் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குது. அதுக்கு முன்னாடி பாபா மாஸ்டர் வந்திருக்காரு நம்ம பூமியையும் சித்தார்த்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக. என்ன நடக்குதுன்னா, நம்ம பொம்மி வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பொம்மிக்கு ஒரு கால் வருது, ஒரு அன்னவுன் நம்பர்லேருந்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு பொம்மி, உன்னுடைய அறையில் ஒரு முக்கியமான லெட்டர் வச்சுருக்கேன். பீரோவில் செகண்ட் ட்ராயரில் ஒரு முக்கியமான லெட்டர் இருக்குது, அதை எடுத்து படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொம்மி சொல்கிறாங்க, நான் படிக்க முடியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உன்னுடைய நலன் விரும்பி உன்னுடைய நல்லத்துக்காக தான் நான் படிக்க சொல்கிறேன், போய் படி அப்படின்னு. சரின்னு பொம்மியும் ரூமுக்கு வந்துட்டு லெட்டரை பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து படித்து பார்த்தா அதில் சித்தார்த்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் நடந்த விஷயம் எல்லாமே எழுதியிருக்காருல்ல, அந்த லெட்டர் இருக்குது. அதை பார்த்த உடனேயே நம்ம பொம்மி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த லெட்டருக்கும் அவருக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் இருக்கே, இதில் அவர் வெறுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் அவர் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காரே அப்படின்னு. அப்போ சித்தார்த்த வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாரு. சரின்னு பொம்மியும் போய் நிற்கிறாங்க. சரின்ட்டு பொம்மி வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் பொழுது நம்ம சித்தார்த்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பொம்மிக்கு ஒரு கால் வருது. சரின்னு மறுபடியும் பொம்மி கால் அட்டன் பண்ணிட்டு வராங்க. அந்த மர்ம நபர் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் இங்கே பாரு, முக்கியமான ஒரு பீரோவில் ஒரு பத்திரிக்கை இருக்குது, அந்த பத்திரிக்கையை பாரு அப்படின்னு. சரின்னு பொம்மியும் ஓடி போய் அந்த பத்திரிக்கையை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஜெகதீஷ் பொம்மின்னு இருக்குது. அதை பார்த்த உடனே பொம்மி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இது என்னது, எது உண்மைன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம சித்தார்த்த் வராரு. சித்தார்த்த் வந்ததோட பொம்மிக்கிட்ட கேட்குறாரு, பொம்மி என்னாச்சு அப்படின்னு. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, இல்லை தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ சித்தார்த்த் யோசிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி என்னை நீ வேம்பு சார்னு கூப்பிடுவேன், இப்போ போங்க வாங்கன்னு கூப்பிட்றது யாரையோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா பூமி ரொம்ப குழம்பி போய் இருக்காங்க. பூமி பிள்ளையார பாட்டை போய் நின்று, இங்கே பாரு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யாரோ திட்டம் போடுறாங்க, எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்து, இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம்னு, தயவு செஞ்சு எனக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா பூ கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சகப்பு பூ வந்து விழுகுது. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, இது என்ன சகப்பு பூ கொடுக்குறீங்க, எப்போவுமே வெள்ளைப்பூ தானே வரும் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து பாமா மாஸ்டர் தான் ஒளிஞ்சிக்கிட்டு பூ போடுறாரு. அப்போ பாமா மாஸ்டர் யோசிக்கிறாரு, அச்சோ இதை மறந்துட்டேனே அப்படின்னு வெள்ளைப்பூவை தூக்கி போடுறாரு. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, என்ன உடனேக்குடனே பூ கொடுக்குற அப்படின்னு. அப்போ பாபா மாஸ்டர் பிள்ளையார் மாதிரி பேசுகிறாரு, இது மாதிரி நீ என்னுடைய சிறந்த பக்தை, நீ எனக்கு நிறைய ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துருக்கியல்ல அதனால தான் அப்படின்னு. அப்போ பொம்மி வந்து பிள்ளையார் சிலைக்கு பின்னாடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பாபா மாஸ்டர் உட்காந்துருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி என்ன எபிசோடு முடிச்சிருக்காங்க.